வெல்கம் டு திரண்ட் என்பிசி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, 9th செகண்ட் டேம் ஓல்ட் புக்ல இருக்கிற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய உமர் கையாம் பாடல்களுக்கான ஃபுல் ஷார்ட்கட்டை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்புக்கான ஷார்ட்கட்டை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் எப்படி நான் இந்த ஆசிரியர் குறிப்பை நான் லிங்க் பண்ணுவேன்னா, விநாயகனார்னா விநாயகர் கடவுள், அவ்வளோதான். விநாயகனார்னாலே விநாயகர் கடவுள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இவர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வந்து பிறந்திருக்காரு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, தேரில் விநாயகரை கூட்டிட்டு போக சொல்லி குமரிங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. தேரில் விநாயகரை கூட்டிட்டு போகணுன்னு குமரிங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது இவருடைய பெற்றோர்கள் வந்து யாருன்னா, சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார். இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டு நான் எப்படி ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இமேஜை வந்து பாருங்க, இவர் வந்து யாருன்னு தெரியுது உங்களுக்கு. தானு ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, தானு, அவர் தான் இவர். இந்த பணத்தை வந்து நம்ம என்ன என்ன சொல்லுவோம், லட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, பணத்தை லட்சுமின்னு சொல்லுவோமா. ஷார்ட்கட் பாருங்க, சொல்கிறேன். தானு ப்ரொடியூசரு, படம் வந்து நல்லா ஓடி பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி லட்சுமி வரணும்ன்ட்டு விநாயகரை கும்பிட்றாரு. தானு ப்ரொடியூசரு, படம் ஓடி நல்லா லட்சுமி வரணும்ன்ட்டு விநாயகரை கும்பிட்றாரு, அவ்வளோதான். இதுக்கு நான் ஷார்ட்கட். இது எப்படி நான் உள்ளே லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. தானு, தானு ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, தானு ப்ரொடியூசரு, படம் ஓடி நல்லா லட்சுமி கொட்டோ கொட்டோன்னு கொட்டணுன்றதுனால விநாயகரை கும்பிட்றாரு, அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த கவிமணி தேசிக விநாயகனார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து உமர் கையாம்ன்ற ஒரு கவிஞருடைய பாடல்கள் எல்லாம் தமிழில் மொழி பெயர்த்திருக்காரு. அந்த பாடல்களுக்கு பாடலுடைய தொகுப்பு என்ன பேர் வச்சுருக்காருன்னா, உமர் கையாம் பாடல்கள்னு பேர் வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. உமர் கையாம்ன்ற ஒரு கவிஞர் இருக்காரு, இவர் வந்து பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இவர் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் மொழிபெயர்த்துட்டு அந்த பாடலுக்கு, இவர் மொழிபெயர்த்த பாடலுக்கு இவர் என்ன பேர் வச்சிருக்காருனா, இந்த கவிஞருடைய பேரே எடுத்து உமர் கையாம் பாடல்கள்னு பேர் வச்சிருக்கிறாரு. ஓகேவா, இந்தான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த உமர் கையாம் கவிஞரை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. உமர் கையாம் கவிஞர் வந்து 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாரசீக கவிஞர். இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம் வாங்க. உமர் கையாம்னு இருக்கார் இல்லையா, உமர் கையாம் வந்து பாரசீக கவிஞர். இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம், காயம் பட்டுடுச்சு பாடுறா, காயம் பட்டுடுச்சு பாடுறா, அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து பாருங்க, இவரது முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கியாத்துதீன் அபுல் பாத். இவரது முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கியாத்துதீன் அபுல் பாத் உமர் கையாம் என்பது தான் இந்த உமர் கையாம் கவிஞருடைய முழு பெயர். ஓகேவா, இந்த உமர் கையாம் பாடல்களை வந்து எழுதி இருந்த யாரு, கவிமணி தேசிக விநாயகனார். இதுக்கான ஷார்ட்கட் என்ன சொல்ல பார்த்தீங்களா, சொல்றேன் பாருங்க. மொழிபெயர்ப்பு நூல் இது வந்து, உமர் கையாம் பாடல்கள் வந்து மொழிபெயர்ப்பு நூல். இது என்ன நூல்னு கேட்பாங்க, மொழிபெயர்ப்பு நூல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, விநாயகர் கிட்ட போயிட்டு நீ எந்த மொழியும் பேசாத உம்முன்னு இருந்தனா கூட உன் மனசுல என்ன காயின் கண்டுபிடிச்சிருவாரு கடவுள். விநாயகர் கிட்ட போயிட்டு நீ உம்முன்னு இருந்துன்னா எந்த மொழி பேசாத கூட நீ உன் மனசுல என்ன காயின் கண்டுபிடிச்சிருவாரு, அதை வச்சே நீங்க மொழி பெயர்ப்பு நூலுன்னு கண்டுபிடிச்சிடலாம். விநாயகனார்னா விநாயகனார், ஓகேவா, அதை வச்சு போட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த உமர் கையாம் இருக்கார் இல்லையா, இவர் பாருங்க, கணிதம் வானவியல் ஆகியவற்றில் வந்து புலமை பெற்றவராக இருக்காரு. இவரு கணிதம் வானவியல்ல வந்து இந்த உமர் கையாம் கவிஞர் வந்து புலமை பெற்றவர். இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இப்போ யாருன்னா நமக்கு வந்து கணிதம் தெரியுமான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், உம்முன்னு இருப்போம், அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது பாருங்க, உம்முன்னு இருப்போம்னு சொன்னா உமர் கையாம், ஓகேவா, உம்முன்னு இருப்போம்னு சொன்னா உமர் கையாம். அதேமாரி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதுவும் உமர் கையாம் தான், ஏன்னா அங்கங்க ஷார்ட்கட்ல அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். கணிதம் தெரியுமான்னு கேட்டா உம்முன்னு இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்தது வானவியல் பாருங்க, வானத்துல பறக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எல்லாருமே உம்முன்னு தான் இருப்பாங்க, ஏன்னா அங்கே பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. வானத்தில் பறக்குறவங்க எல்லாருமே உம்முன்னு தான் இருப்பாங்க, ஏன்னா அங்கே பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உமர் கையாமுடைய கவிதைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, மக்களடியும் இன்பத் துன்பங்களை பத்தியும் பேசுமா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இறைவனது படைப்பை பத்தியும்
பேசுமா, இந்த இவருடைய கவிதைகள் வந்து என்னென்ன சொல்லுமா, மக்கள் அடையும் இன்பங்களையும் துன்பங்களை பற்றியும் சொல்லுமா, அது மட்டும் இல்லாத இறைவனது படைப்பை பற்றியும் சொல்லுமா, அதை வச்சுதான் இந்த உமர் கயாம் கவிஞர் வந்து கவிதைகளை எழுதுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது பாருங்க, அதுக்கடுத்தது அவரை பத்தி இந்த கவிமணி தேசிக விநாயகனார் இருக்கார் இல்லையா, இந்த கவிமணி தேசிக விநாயகனார் அவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி முதலியன, இந்த இதெல்லாம் யாருடைய நூல்கள்னா கவிமணி தேசிக விநாயகனாருடைய நூல்கள். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, விநாயகரை வச்சுதான் சொல்லுவேன். இந்த கவிமணி தேசிக விநாயகனார்னா விநாயகரை வச்சுதான் நான் எல்லா இடத்துலையும் நான் லிங்க் பண்ணுவேன் பாருங்க. மலரும் மாலையும் விநாயகருக்கு எப்பவுமே போட்டிருக்கோம், மலரும் மாலையும் விநாயகருக்கு எப்பவுமே போட்டிருக்கோம். விநாயகர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே மலரும் மாலையோட தான் இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்க, மருமக்கள் வழி மான்மியமா, வீட்டில் மருமகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் போயிட்டு விநாயகரை கும்பிட்டு வருவாங்க, அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது பாருங்க, குழந்தை செல்வம் அப்படின்னு இருக்கா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் வேண்டி விநாயகரை போய் கும்பிட்டு வராங்க, குழந்தை செல்வம் வேண்டி விநாயகரை போய் கும்பிட்டு வராங்க. அதுக்கடுத்தது பாருங்க, ஆசிய ஜோதின்னு இருக்கா, ஆசிய ஜோதி, இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா ஆசியாவிலே ஜோதி ஏத்தி கும்பிடுற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா விநாயகர் தான். ஆசியாவிலே ஜோதி ஏத்தி கும்புற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா விநாயகர் தான். இவரது காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1876 முதல் 1954 ஆண்டு வரை. அதுக்கடுத்தது இந்த உமர் கையாம் நூல் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த உமர் கையாம் நூல் வந்து இம்மை பற்றியும் சொல்லுதான், மறுமை பற்றியும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உமர் கயாம் நூல் வந்து இம்மை பற்றியும் சொல்லுது, மறுமை பற்றியும் சொல்லுது அப்படின்றாங்க. இந்த உமர் கயாம் நூல் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூபாயத் என்னும் பெயரில் உமர் கயாம் எழுதிய செய்யுள்களுடைய மொழிபெயர்ப்பு தான் அப்படின்றாரு. ரூபாயத் என்னும் பெயர்ல வந்து உமர் கயாம்ன்ற கவிஞர் வந்து எழுதியிருக்காராம் ஒரு செய்யுள், அதோடைய மொழிபெயர்ப்பு தான் கவிமணி மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒன்னு இல்லைங்க, இது ரெண்டு லைன் நல்லா பாத்துங்க. உமர் கயாம்ன்ற ஒரு கவிஞர் எழுதின நூல் வந்து ரூபாயத்து, இதனுடைய மொழிபெயர்ப்பு யார் எழுதியிருக்காருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் பிள்ளை எழுதியிருக்காரு. அதோடைய பேர் வந்து என்ன பேர்னா இந்த கவிஞருடைய பேரே வச்சுட்டாரு, உமர் கையாம் பாடல்கள் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாரு. ஓகேவா, ஏன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா உமர் கையாம் இயற்றிய நூலுடைய பேர் வந்து செய்யுளுடைய பேர் வந்து ரூபாயத்துன்னு கேட்பாங்க. இதே கவிமணி தேசிக விநாயகனார் பிள்ளை எழுதிய நூல் வந்து உமர் கையாம் பாடல்கள். ஓகேவா, இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, காயம் பட்டுடுச்சு ரூபா இருந்தா தா போய் டாக்டர் பார்க்கணும், காயம் பட்டுடுச்சு ரூபா இருந்தா தா போய் டாக்டர் பார்க்கணும், அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது இந்த உமர் கையாம் பாடல்கள், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய உமர் கையாம் பாடல்கள்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 115 பாடல்கள் இருக்கு அப்படின்ட்டு உள்ளன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, 115 எழுதியிருக்கேன் பாருங்க, நீ உம்முன்னு இருக்காத, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சுதந்திரமா இருக்கிறோம், நீ யாருக்கு பார்த்து பயந்து உம்முன்னு இருக்காத, உம்முன்னு இருக்காத நீ எதுக்காகவும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்க சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நீ உம்முன்னு இருக்காத, ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்கு, சுதந்திரம்னா 15, ஒவ்வொருத்தர்னா 1. உம்முன்னு இருக்காதன்னா உமர் கையாம். ஓகேவா, உம்முன்னு இருக்காத, ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான் இதுக்குன்னு ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது வாழ்க்கை தத்துவத்தை இப்பாடல்கள் விளக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது பாருங்க, ரூபாயத் நான்கடி செய்யுள், இந்த ரூபாயத்துன்ற உடைய பொருள் வந்து என்னன்னா நான்கடி செய்யுள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அப்படியே டைரக்டாவே கேட்டிருக்காங்க. இது நான் ஷார்ட்கட் நான் சொல்றேன் பாருங்க, ரூபாயை சம்பாதிக்கத்துன்றதுக்காக 4 அடி வாங்கினா கூட பரவாயில்ல, ரூபாயை சம்பாதிக்கணுன்றதுக்காக 4 அடி வாங்கி சம்பாரிச்சா கூட பரவாயில்ல, ரூபாயை சம்பாரிச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட் வந்து நான் எப்படி நான் லிங்க் பண்ணோன்னா, இந்த உமர் கையாம ஃபஸ்ட்டு உமர்ன்றத நான் லிங்க் பண்ணேன்னா உம்முன்னு இருக்காத அப்படின்ட்டு லிங்க் பண்ணுவேன், இதே கையாமன்றத லிங்க் பண்ணால் காயம் பட்டுடுச்சு அப்படின்ட்டு நான் லிங்க் பண்ணுவேன். நீ ரெண்டு லிங்க் வேர்டு நான் அங்கங்கே லிங்க் பண்ணுவேன், நீங்கள் அதை வச்சே நீங்கள் போட்டுடணும். உம்முன்னு இருக்காருன்னு நான் லிங்க் பண்ணுவேன் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல காயம் பட்டுடுச்சுன்னு லிங்க் பண்ணுவேன், நீங்கள் அதை வச்சே உமர் கையாம் பாடல்கள் கெஸ்ட் பண்ணிக்கணும்.
அப்புறம் உமர் கயாம் பாடல் ஞாபகம் வச்சுட்டு உடனே உங்களுக்கு கவிமணி தேசிக விநாயகனார்னு அப்படியே டிக் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்டு மட்டும் பாருங்க, இந்த நான் ஷார்ட்கட் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. சிறியவர் பெரியவன் இருக்கா? சிறியவருக்கும் பெரியவருக்குனாலும் யாருக்குனாலும் காயப்படும், சிறியவருக்குனாலும் காயப்படும், பெரியவருக்குனாலும் காயப்படும், அவ்வளவுதான். நீங்க காயப்படுனா உமர் கையாம்னு அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்கடுத்து பாருங்க, சீரின் இந்த ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட் மட்டும் பாருங்க. சீரியஸா இருக்கா கண்மணி காயம்பட்டு? சீரியஸா இருக்கா கண்மணி காயம்பட்டு? காயம்பட்டுனா உமர் கையாம். ஓகேவா? சீரியஸா நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்டு மட்டும் பாருங்க, அதை வச்சு நீங்க போட்டலாம். அதுக்கடுத்து இந்த பாடலுடைய பொருள் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுங்க. அதுக்கடுத்து நான் சொல் பொருள் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. பகர்வதுனா சொல்வது, பகர்வதுனா சொல்வது. இப்போ நம்ம யாருக்கிட்டனா போயிட்டு நீ உன்னை பத்தி பகிர்ந்துக்கோ என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னை அது அப்படின்னா என்ன சொல்றாங்க, உன்னை பத்தி நீ சொல்லு என்கிட்ட அப்படின்றாங்களே, அது அதுக்குன்னு ஷார்ட்கட்டு. நீ என்னை பத்தி உன்னை பத்தி எதனா பகிர்ந்துக்கோ என்கிட்ட அப்படின்னா உன்னை பத்தி ஏதாவது சொல்லு, அதுதான் அதுக்கான ஷார்ட்கட். அதுக்கடுத்தது தெளிவீரேனா தெளியுங்கள், இதிலே தெளி தெளின்னு இருக்கு, அதை வச்சு போட்டுருங்க. இந்த இலக்கண குறிப்பெல்லாம் நான் எப்படி நான் நடத்துவேன்னா, இலக்கணம் எல்லாத்தையுமே நான் மேக்ஸ் மாரி நடத்திட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இலக்கண குறிப்பு சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு இது புரியும். அதுக்கடுத்தது இந்த ஹைலைட் பண்ணிட்டு பாயிண்ட் மட்டும் பாருங்க. அயலாரும் உறவினாரும் இருக்கா? அயலாருக்கிட்டையும் உறவினார்கிட்டையும் உம்முன்னு இருக்காத, எதனா பேசணும். அயலாருக்கிட்டையும் உறவினாருக்கிட்டையும் உம்முன்னு இருக்காத, எதனா பேசு, அதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது பாருங்க, அதே பாயிண்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. உறவினரும் அயலரும் இருக்கா? உறவினர்கிட்டையும் அயலர்கிட்டையும் உம்முன்னு இருக்காத, எதனா பேசு. ஓகேவா? உம்முன்னு இருக்காதனா உமர் கையாம். ஓகேவா? பாடல்கள் ஞாபகம் வந்தணும் உங்களுக்கு. நோயே நீக்கிடுன்னு இருக்கா? அப்போ இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. காயம்பட்டுடுச்சு, காயம்பட்ட இடத்துல நோய் வந்துடுச்சு, அந்த நோயை நீக்கணும். காயம்பட்டுடுச்சு, நோய் வந்து காயம்பட்டு நோய் வந்துடுச்சு, அந்த இடத்த வந்து நீக்கணும். காயம்பட்டுடுச்சுன்னா உமர் கையாம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது பாருங்க, நோயே ஆக்கிடும் அப்படின்னு இருக்கா? காயம்பட்டு நோய் ஆகிடுச்சு, காயம்பட்டு நோய் ஆகிடுச்சு, அந்த காயம்னாலே உமர் கையாம் ஞாபகம் வந்துடணும். அதுக்கடுத்தது பாருங்க, துவான்னு இருக்கா? நுகராத, துவானா நுகராத, இதுக்குன்னு ஷார்ட்கட் பாருங்க. தூ ஃபர்ஸ்ட் பாருங்க, தூன்னு இருக்கா? தூ இங்க நூன்னு இருக்கா, அதுதான் ஷார்ட்கட்டே. அகன்றனா விலகி, அகன்று போ விலகி போ அப்படின்னுவாங்க இல்லையா, அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து பாருங்க, இந்த ரெண்டு லைனுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஆழி சூழும் உலகாலும் அரசனாக நீ வேண்டும்னு நினைக்கிறியா? உம்முன்னு இருக்காத, ஆழி சூழ்ந்த உலகத்தை நீ அரசனாக வேண்டும் நீ நினைச்சனா வச்சுங்க, உம்முன்னு இருக்காத, நீ போய் எதனா ஒரு வேலை செய்ய. ஓகேவா? அதான் அதுக்கான ஷார்ட்கட். ஆழினா கடல், கடல் சூழ்ந்த உலகத்துல நீ அரசனாக வேண்டும்னு நினைச்சனா நீ உம்முன்னு இருக்கக்கூடாது, நீ போய் எதனா ஒரு வேலை செஞ்சாதான் நீ அரசனாக முடியாது, அதுக்குன்னு ஷார்ட்கட்டு. இந்த உம்முன்னு இருக்காதனா உமர் கையாம். ஓகேவா? அதுக்கடுத்தது தொண்டனாக வேண்டும்னா, தொண்டனாக வேண்டும் இந்த லைனுக்கான ஷார்ட்கட் சொல்றேன். தொண்டனாக வேண்டும்னா காயம்பட்டு தான் ஆகணும், இந்த காயம்பட்டு தான் ஆகணும்னா உமர் கையாம். தொண்டனாக நீ வேண்டும்னு நினைச்சனா நீ காயம்பட்டு தான் ஆகணும், உமர் கையாம். ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்க, ஆழினா கடல், ஆழினா கடல், இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.